विचित्रा देह संपत्ति ईश्वराय निवेदितुम् पूर्वमेव कृता ब्रह्मन् हस्तपादादि संयुता। இந்த ஸ்லோகத்தின்படி நமக்கு கைகால்கள் கொடுக்கப்பட்டது எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்காக. ஒத்த இடத்துல ஒன்று பெற்றிருக்கோம்னால் அதற்கு ஏதாவது திரும்ப செய்தால், பிரதி உபகாரம் செய்தால்தான் வாங்கினது ஒழுங்கா நம்மகிட்ட நிலைக்கும், இல்லைன்னா நன்றி மறந்தவர்களாவோ. பகவான் அதற்காகத்தான் பக்தி முதலானவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கை காலை அவரிடத்தில் பெற்றோம். முக்கியமா நமக்கு மூணு கரணங்களை கொடுத்திருக்கிறார், மனம், மொழி, மெய், மனோவாக்காயம்னு கூறுகிறோம். உடலால் செய்ய வேண்டிய தொண்டுகள், வாயால் பேசி செய்ய வேண்டிய தொண்டுகள், உள்ளத்தால் நினைக்க வேண்டிய தொண்டுகள். உடலாலே கோயிலுக்கு செல்லுகிறோம், பூஜை செய்கிறோம், வணங்குகிறோம், பெருக்குகிறோம், மாலை தொடுக்கிறோம், இதெல்லாம் உடல் ரீதியான தொண்டுகள். அடுத்தது வாச்சிகம், வாயால் பாடுவது நாம சங்கீர்த்தனம், பேசுவது, புகழ் பாடுவது, தோத்திரம் செய்வது, இதெல்லாம் வாயால் செய்கிற கைங்கரியம். உள்ளத்தால் செய்வது தியானம், நல்லதை நினைத்தல், மங்களத்தை நினைத்தல், இதெல்லாம் தியானம். இப்ப இந்த மூணு எவ்வளவு எளிதா இருக்கு பாருங்க. நம்ம ஓஹோன்னு ஏதோ பக்தி பக்தி நினைச்சிருக்கமே, மனம், மொழி, மெயின் முக்கரணங்களால என்ன பண்ண போறோம்னால் இவ்வளவுதான் செய்ய வேண்டும். இப்போ ரொம்ப சுலபமானதை செய்யலாம். மனத்தால் நல்லதை நினைத்து பகவானும் அவன் அடியார்களும் இந்த லோகமும் நன்னா இருக்கணும் என்று மங்களத்தை நினைச்சுட்டே இருக்கணும். நாமும் மங்களமா இருக்கணும், எந்த தவறும் வந்துடாது என்று மங்களத்தை நினைக்க நினைக்க நினைக்கத்தான் நமக்கு மங்களம் வரும். எந்த தப்பு வந்துடுமோன்னு நினைச்சிருந்தோம்னால் வேணும்னு தள்ள கூட்டு விழும். இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்ற பாருங்க, அதை பத்தி தான் சாஸ்திரங்கள்லாம் ரொம்பவே சொல்லியிருக்கு. நம்ம நெகட்டிவாவே நினைச்சிருந்தோம்னால் நெகட்டிவாவே நடக்கும், பாசிட்டிவா நினைத்தோம்னா தான் பாசிட்டிவா நடக்கும். பாசிட்டிவா நினைத்தாலே துளி துளி நெகட்டிவா வரும் வரும், வேற வழியே கிடையாது. இப்போ ஒரு இடத்துல ஒரு புள்ள சைக்கிள் ஓட்டுறது கத்துக்கணும்னால் எத்தனை பேர் கீழே விழுந்து முட்டி சிராச்சிக்காம சைக்கிள் ஓட்ட கத்துப்போம், வேற வழியே இல்லை. இப்போ அது ஒழுங்கா முட்டி சிராச்சிருந்தா தான் சைக்கிள் ஒழுங்கா ஓட்டுவான் பிள்ளைன்னு அர்த்தம். அதே போலத்தான் இந்த சம்சாரம், கட்டமே படாமல்லாம் மேல வந்துடவும் முடியாது, மோட்சம் படவும் முடியாது. வாழ்க்கைன்னு இருந்தா கட்டங்கள்லாம் இருக்கத்தான் போறது. எல்லா நாடகத்திலயா இருக்கட்டும், அது திரைப்படமா இருக்கட்டும், நாடகமா இருக்கட்டும், ஏன் ஆன்மீக உரையா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் சொல்லப்பட்ட ஒரே விஷயம் என்ன தெரியுமோ, கட்டங்கள் வரும், இயற்கை தான், அதை எதிர்கொண்டுதான் முன்னேற வேண்டும், அதை கண்டு துவண்டு போய்விடக்கூடாது, தோல்விகள் சகஜம், அதை வெற்றி படிக்கட்டுக்களாகலன்னு சொல்றோம் இல்லையா. இப்போ அதே போலத்தான் வச்சுக்கணும். இப்போ மனசால பெருமான நினைப்போம், மங்களமா நினைப்போம், அவர் ஆனந்தமயனா இருக்கார், எனக்கு அத்தனை ஆனந்தத்தை கொடுப்பார், அதுதான் தியானம். தியானம் விட்டால் அப்படியே உலகம் அத்தனையும் மறந்து போய் அந்த அளவுக்கு நம்ம வசத்தின்றதுங்கிறது தான் தியானம். நினைச்சுக்க வேண்டாம், பெருமான் மங்களமா இருக்கணும், மங்களமா இருக்கணும், அவர் திருமேனிய நினைக்கிறதே தியானம். நம்ம சுத்தி இருக்கிற உலகம் எல்லாம் நன்னா இருக்கணும் நினைக்கிறதே தியானம். செடி கொடி கூட, ஈ எறும்பு கூட, ஒரு முயல் குட்டி நாய்க்குட்டி கூட ஒன்னும் ஆயிடக்கூடாது, அது எல்லாமே நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே தியானம் தான். ஏன்னா இது ஈஸ்வரனுடைய விபூதி இல்லையா, இத்தனை அவரது, அப்ப அத்தனை நன்னா இருக்கணும்னு நம்ம பாடினோம்னால் உடனே பெருமானுக்கு அவ்வளவு ஆனந்தம் ஏற்படுறது, நமக்கு அனைத்து அருளையும் கொடுத்து விடுகிறார். இதுதான் மூணு. இப்போ மனத்தினால் நினைத்தல், வாயால் நன்கு பாடுதல், கைகளால் செய்தல், இது பொதுவா எல்லாருக்குமே உள்ளதுதான். இப்போ தொண்டரடி குடியாழ்வார் இப்ப நாம பார்க்க வேண்டிய 26வது போஷரத்துல சொல்ல போறார், இதெல்லாம் எங்கிட்ட இருக்குன்னு நினைச்சிருக்கியா பகவன், அதெல்லாம் நான் இன்னைக்கு ஒழுங்கா பண்ணிருக்கேன், உங்ககிட்ட தான் கைய வாங்கிட்டேன், காலை வாங்கிட்டேன், உங்ககிட்ட தான் கண்ணை வாங்கிட்டேன், மூக்க வாங்கிட்டேன், ஆனா திருப்பியதான் உனக்கு கொடுத்தேன்னு நினைக்கிறியா, பேசியிருக்கேன், பார்த்திருக்கேன், தொட்டிருக்கேன், முகர்ந்திருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன், ஆனா உன் விஷயமா பண்ணவே இல்லையே, எல்லாத்தையும் உலக விஷயமாவே பண்ணி காலத்தை கழிச்சுட்டேன். தவிர எப்ப உன் விஷயமாக பண்ணுவேன் நினைத்தேன், அதுதான் இல்லை. இது இப்ப அடுத்த பாட்டு. நேற்றைய பாட்டுல என்னன்னு பார்த்தோம், கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை. பெருமான் உடனே சொல்றார், சரி அவ்வளவு உயர்ந்ததெல்லாம் உங்ககிட்ட இருக்க வேண்டாம், பொதுவா சர்வாதிகாரமா சொல்லியிருக்கேனே, எல்லா வர்ணத்தவருக்கும் எல்லா ஆசிரமத்தவருக்கும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லியிருக்கேனே, எதை சொல்லி வச்சிருக்கார், மனத்தினால் சிந்தித்தல், வாயால் பாடுதல், உடலால் தொழுதல், இந்த மூணையும் சொல்லியிருக்கேனே, ஏதான ஒரு பூவை கொய்து கொண்டு வந்து ஒரு சின்ன ஒரு சரமாவது, ஒரு முழமாவது மல்லிகைப்பூவோ,
வேண்டாம் சாதா காட்டு மல்லியோ இல்ல அரளியோ எது வேணா இருக்கட்டும், ஒரு முழம் பூ கொண்டு சமர்ப்பிச்சிருப்பீரா, ரெண்டு தர கேசவா நாராயணா கோவிந்தான்னு வாயால சொல்லிருப்பீரா, ஏதானு நல்லதா பேசியிருப்பீரோ நல்லதா செஞ்சிருப்பீரோ, இருந்தா அதை காட்டும் அதை வச்சுன்னு உமக்கு தரேன் என்று அடுத்தது பெருமாள் இறங்கி வந்துட்டார். இப்போ கர்மயோக ஞான யோகத்தில் இருந்தவர் ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டார், இறங்கினார். ஆழ்வாரித்து இந்த பாட்டுல சொல்றார், இப்ப நீ சொல்றதெல்லாம் என்னதுன்னே எனக்கு தெரியாது, இதெல்லாமே என்னிடத்துல இல்லை. 26 பாட்டு, போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன், காதலால் நெஞ்ச மண்பு கலந்திலேன் அது தன்னாலே ஏதிலேன் அரங்கற்கல்லே என் செய்வான் தோன்றினேனே. நான் எதுக்கு பிறந்தேன் எனக்கே தெரியல, நமக்கு இப்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். தொண்டரடிப்புடி ஆழ்வார், என் செய்வான் தோன்றினேனே, நான் எதுக்கு பிறந்தேன், பூமிக்கு பாரமா பிறந்திருக்கேன் போல் இருக்கேன் அழனம் நாள். நாமெல்லாம் என்ன சொல்லிக்கிறது சொல்லுங்க, இப்பேற்பட்ட பக்தர்கள்லாம் தெளிவா இருக்கா, நாம் பிறந்ததே பூமிக்கு பாரம், ஒன்னும் சாதிக்கலே, யாருக்கு நல்லவனா நான் அறிந்துடலே, இதெல்லாம் ரொம்ப டிஜெக்ஷன் டிப்ரெஷன் டிஃபிடன்ஸ் அப்படின்லாம் நினைக்கூடாது. அவர்கள் எல்லாம் நிறைய பண்ணவர்கள், பண்ணவர்கள் என்ன சொல்லிக்கிறார், ஒன்னும் பண்ணலையே ஒன்னும் பண்ணலையே, நாமெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை, ஆனால் என்ன சொல்லிக்கிறோம், எல்லாத்தையும் சாதிச்சுட்டோம் எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இதுதான் பெரியோர்களுக்கு நமக்கும் இருக்கிற வேறுபாடு. நம்ம சின்ன வாழ்னா ஒன்றும் பண்ணாமலே பண்ணிட்டதா சொல்லிட்டோம், அத்தனையும் பண்ணிட்டு என்ன அழறார் பாருங்க, அவர் என் செய்வான் தோன்றினேனே, எதுக்குத்தான் பிறந்தேனே தெரியலையப்போ. போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், போதெல்லாம் ஒரு நாள், நாள் முழுக்க 24 மணி நேரம் அந்த காலத்தை சொல்றார், நேரத்தை போதெல்லாம் போது கொண்டு, போதுனா பூன்னு அர்த்தம், ஒரு நாள்ல எப்பவாவது கொண்டு ஒரு புஷ்பத்தை போட்டிருப்பேனோ, போதெல்லாம் போது கொண்டு, காலமெல்லாம் நேரமெல்லாம் எத்தனை நேரமோ ஒரு நிமிஷ நேரம் கூட போது கொண்டு, புஷ்பத்தை கொண்டு உனக்கு அர்ச்சனம் பண்ணினதில்லை, உன் பொன்னடி புனைய மாட்டேன், தேவரீருடைய திருவடிகளில் இதை நான் சமர்ப்பித்ததே இல்லை, பொன்னடி புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு, சரி கையால தான் அர்ச்சனை பண்ணலே போனா போதும், வாயாலையான ஏதாவது என்னை பத்தி நன்னா பேசியிருக்கிறா, கண்ணன் கதை வராகன் கதை நரசிம்மன் கதை ஏதான் அப்படி பேசியிருப்பீரோ, தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன், குற்றமில்லாத நல்ல வார்த்தையே நான் பேசினதில்லையே, உன் குணத்தை என்ன அப்புறம் பேச, உன் குணத்தையும் பேசினதில்லை, நல்ல வார்த்தை கூட என் வாயில வந்ததே இல்லை, தீது குற்றம் பொறை தீங்கு, தீதிலா குற்றமில்லாத ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறியா, பேசிருக்கேன், தப்பு தப்பா பேசியிருக்கேன், தாழ்ந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கேன், நல்ல பேச்சு என்கிட்ட இருந்ததில்லை, இப்படித்தான் இருந்தேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம், தேவரீருதோ ஓஹோன்னு இருக்கிற கல்யாண குணங்கள் மங்களகரமான குணம், என் வாக்கோ வாய திறந்தாலே கேட்க ஒண்ணாது, இதை வச்சாத பாடிட போறேன், நல்ல வார்த்தை சொன்னதில்லை, தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன், சரி போனா போ, கைகளால் அர்ச்சனை பண்ணனு சொல்லிட்டு பண்ணல, வாயால பாடி நீரா கேட்டேன் அதையும் பண்ணல, இப்ப தான் உள்ளத்தாலேயாவது நல்லது நினைச்சீரா, என்னை பத்தி எப்பவான தியானம் பண்ணிருப்பீரோ இல்லையே, காதலால் நெஞ்ச அன்பு கலந்திலேன், காதலோட அன்பு கலந்திருக்க வேண்டாமா உங்ககிட்ட, அதன தியான அதன பக்தி, காதலால் நெஞ்சத்தில் இருக்கிற காதலால் அன்பு கலந்திலேன், உங்ககிட்ட அன்பு செலுத்திருக்க வேண்டாமா, அன்பு இருந்தாத்தனை தியானமே பண்ண வரும், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன், ஒரு நிமிஷம் கூட அந்த அன்பவனிடத்துல நான் செலுத்தினதே இல்லை, நெஞ்சத்துல உண்டாக்கினதே இல்லை, அது தன்னாலே ஏதிலேன், அது தன்னாலே ஆகையாலே அரங்கற்கு ஏதிலேன், எந்த ஒரு அவயவத்தாலும் கண்ணாலோ காதாலோ மூக்காலோ நாக்காலோ ஏதாலையும் அரங்கநாதனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணதில்லை, ஏன்னா மூணுமே முடிஞ்சு போச்சு. இப்போ எப்ப சொல்லும் போதே உன் பொன்னடி புனைய மாட்டேன்னு சொல்லிட்டாரோ கையால வேலை பார்க்கல நான் எடுத்து, செப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரோ வாயால ஒண்ணு பண்ணலே நான் எடுத்து, நெஞ்சம் அன்பு கலந்திலேன்னு சொல்லிட்டாரோ அப்ப நெஞ்சத்தால ஒண்ணு பண்ணலே நான் எடுத்து, ஏதிலேன் அரங்கற்கு ஒன்றுமே நான் செய்யவில்லை, காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன் அது தன்னாலே ஏதிலேன், எல்லே நான் என்ன குற்றத்தை சொல்லுவேன், இப்போ எப்படி இழந்து போயிருக்கேன்னு சொல்லுவேன், திருநெல்வேலி பக்கம்லாம் பார்த்தேன் எலே அப்படிங்கிறப்ப, ஓ ஐயோ என்னதான் நான் பண்ணிருக்கேன்னு தெரியலையே, என் செய்வான் தோன்றினேனே, எதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன்னே தெரியவில்லை. இப்ப பாட்டுக்கு அழகான சில ஆழ்ந்த கருத்துகள் உள்ளன, போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், ஒரு நாள்ல 24 மணி நேரமும் உனக்குத்தானே பூஜை பண்ணிருக்கணும், அப்போ 24 மணி நேரம் உனக்கு பூஜை பண்ணாத விட்டேன், போதெல்லாம் போது கொண்டு இல்லவே இல்லை, என்ன 24 மணி நேரம் பண்ணணும்னே பெருமாள் எதிர்பார்க்கிற,
24 வினாடி பண்ணிருக்கியானால் அப்ப எல்லா போதும் நீங்க அர்த்தம் இல்ல, எந்த போதுமே பண்ணதில்லைங்கிற, எல்லா நேரமும் பண்ணலைங்கிறது இல்ல. ஏன்னா ஒரு நிமிஷம் பண்ணா கூட அது பெருமாள் ஏத்துன்னு விடுவார். நான் எவ்வளவு தூரம் தீயவனா இருந்திருக்கேன்னால் ஒரு நிமிஷ நேரம் கூட உனக்கு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணினதே இல்லை. போதெல்லாம் போது கொண்டு சர்வகாலமும் மாட்டேன் என்கிறார். சகுருத் உச்சரித்தம் ஏன சகிருத் ஸ்மிருதோபி கோவிந்தா சகிருதேவ பிரபன்னாய. ஒரு புஷ்பத்தை ஒரே ஒரு தடவை பெருமானுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பித்து அடியேன்னு சொல்லியிருந்தாலும் அவர் உடனே ஏற்றுக்கொண்டு விடுவார், அதை கூட பண்ணதில்லை. அடுத்து பெருமான் கேட்கிறார், போனா போறது, உம உடம்பு கை கால் இதெல்லாம் யாருக்கோ கொடுத்துட்டேங்கிறீர், வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும், நம்ம குழந்தை கஷ்டப்படுறான், போனா போறது, அப்ப அங்கேயே சம்பாதிச்சுங்க, அந்த முதலாளிக்கே வேலை பார்த்துங்க, வாய் வார்த்தையாவது ஏதான் என்ன பத்தி சொல்லியிருப்பீரா, போற போக்கில வேலைக்கு போயிட்டு இருக்கிற சமயத்துல ரெண்டு நாம சங்கீர்த்தனம் ஏதான திருநாமங்களுடைய பேர் சொல்லியிருப்பீரோனால் தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன், நல்வார்த்தைகளை கொண்டு உன்னுடைய குணங்களை பத்தி நாம் எப்போதும் பேசினதே இல்லை, பேச்சு குற்றமாகிலும் உன் கல்யாண குணங்களை பேசியிருக்கலாம். தேவதி சொன்னீர், சததம் கீர்த்தயந்தா யதந்தஷ்ச திடபிரதாக நமஸ்யந்தஷ்ய மாம் பக்தியா நித்தயுக்தா உபாசதே. கண்ணன் கீதையில சொல்றார், தினமும் என் நாமங்களை சொல்ல வேண்டும். அது நம் பெருமாளை பத்தி இன்னொருத்தர் இடத்துல போய் பேசுறதோ, தர்ம காரியத்தை பத்தி பேசுறதோ, அல்லது அவர் குணங்களை பத்தி சொல்லுவதோ, அவருடைய சரித்திரங்களை சொல்லுவதோ, இதெல்லாம் பக்தனுக்கு இருக்கிற கடமை, நம்ம ஒத்தொத்தருக்குமே கடமை. கேட்டுட்டே இருக்கலாம்னு மட்டும் நினைச்சுக்கூடாது, கேட்டதை நீங்க ஒத்தொத்தரும் 10 பேர்கிட்ட போய் சொல்லணும். சொன்னா பெருமாளுக்கு அவ்வளவு ஆசையா, அவருக்கு நேரைய பிடித்தமானவாள் ஆயிடுவோமா. அதனால தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன் அப்படி ஒண்ணும் சொன்னதே இல்லை. சரி போனா போறது, வாயையும் யாருக்கோ கொடுத்துட்டீர் போல் இருக்கு, உடம்பையும் யாருக்கோ கொடுத்துட்டீர் போல் இருக்கு, உம்ம உள்ளத்தையாவது எனக்கு கொடுத்துட்டீரானால் காதலால் நெஞ்சமன்பு கலந்திலேன். இந்த காதல், காதலால் அன்பு பிறக்க முடியும், நெஞ்சத்துலதானே காதல், நெஞ்சத்துலதான் அன்பு, அது யாராரிடத்திலேயோ ஏற்பட்டதே தவிர இறைவா உன்னிடத்தில் ஏற்படவில்லை. காதலால் நெஞ்சமன்பு கலந்திலேன், அப்படியும் கலக்கவில்லை. அது தன்னாலே ஏதிலேன், ஆகவே அரங்கனார்க்கு செய்ய வேண்டியது எதையும் அடியேன் செய்யவில்லை. ஏது இலேன், உள்ளத்தாலேயாவது செஞ்சிருக்கலாம், உடலாலேயாவது செஞ்சிருக்கலாம், பேச்சாலேயான செஞ்சிருக்கலாம், மூணுமே செய்யவில்லை. ஆக காதலால் நெஞ்சமன்பு கலந்திலேன், அது தன்னாலே ஏதிலேன், அரங்கற்கு எல்லே என் செய்வான் தோன்றினேனே. இந்த அரங்கநாதனுக்கு மூன்றையுமே சமர்ப்பித்திருக்க வேண்டும், ஆனால் மூன்றில் ஒன்றை கூட நான் சமர்ப்பிக்கவில்லை. சுகதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சசின்னு கண்ணனே சொல்றார். அவர் எப்படி இருந்துடுறாருன்னா, நம்ம கிட்ட மனம் மொழி மெய் மூணுலையும் ஒன்னா இருக்கார். இப்ப பாருங்க, நாம பெருமானிடத்துல மனம் மொழி மெய் ஒருபடிப்பட இருக்கணும், அவரே தான் நினைக்கணும், அவரைத்தான் பேசணும், அவரைத்தான் செய்யணும் தொழணும். ஆனா இது நாம செய்யறோமோ இல்லையோ பெருமான் ஒழுங்கா இருக்காராம். விபீஷணன் வந்திருக்காரே, சரணம்னு நிக்கிறானே, அவனை போய் இவ்வளவு நேரம் உடனே ஏத்துக்காம இந்த சுக்ரீவன் தடுத்துட்டு இருக்கானே, விபீஷணன் மனசு என்ன பாடுபடுமோ அப்படின்னு உள்ளம் கலங்கறதான் ராமனுக்கு. வாய்ப்பு கிடைத்த உடனே சுக்ரீவன் சமாதானப்படுத்திட்டு அந்த விபீஷணன் உடனே போய் கூட்டின்வா அப்படின்னு கை காட்டுறார், அழைச்சின்னு வர சொல்றார். அப்ப அவருடைய உள்ளமும் விபீஷணன் இடத்துல இருக்கு, அழைச்சின்வா அப்படின்னு உடலாலையும் கூட்டின்னு வரதுக்கு சொல்றார். வந்த விற்பாடு வச்சசா சாந்தயத்வயினம் லோச்சனாப்யாம் பிபன்னிவ, ஆதரவா பேசினாராம் விபீஷணன். அப்ப விபீஷணன் இடத்துல ராமனுக்கு மனம் மொழி மெய் மூணும் ஒழுங்கா இருக்கு. பாழ்வார் சொல்லிக்கிறது, உனக்கு எங்கிட்ட மனமும் மொழியும் மெய்யும் ஒழுங்கா இருக்கு, ஆனா அடியனுக்கு உன்னிடத்துல அப்படி ஒழுங்கா இல்லையே. காதலால் நெஞ்சமன்பு கலந்திலேன், அது தன்னாலே ஏதிலேன், ஆகவே எந்த நன்மையும் தேவரிற்கு செயலேப்போ எல்லே என் செய்வான் தோன்றினேனே. நான் எதனால இழக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை நீ ரொம்ப தள்ளி இருக்கேங்கிறதுக்காக இழக்கிறேனோ, அரங்கனார்க்கு பக்கத்துல இருக்கே அதனால இல்லை, நீ குற்றமே பார்க்கிறவங்கிறதுக்காக நான் இழந்து போட்டேனோ இல்லை, நீ ஆனா குற்றத்தை பார்ப்பதே கிடையாது, உனக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாதுங்கிறதுக்காக இழக்கிறேனோ இல்லை, தாராளமா நீ சுவாமி நான் தாசன் அந்த தொடர்பும் இருக்கு, ஒருவேளை நீ கசப்பான மருந்துங்கிறதுக்காக, மருந்து கசக்குமே அரங்கன் கசப்பான மருந்துங்கிறதுக்காக இழக்கிறேனோ, அமுதத்தை போல இருக்கே, அப்ப எதுக்குத்தான் இழக்கிறேன்னே தெரியலையே, என் பாபம் தான் காரணமாக இருக்க வேண்டும், என் செய்வான் தோன்றினேனே, எதற்கு பிறந்தேன், என் செய்வான் பிறந்தேனே சொல்லாமல் ஏன் தோன்றினேனேங்கிறார் தெரியுமா, தோன்றுதல் உத்பாதகங்கள்லாம் விளையும் பாருங்க, அந்த இடத்துல ஏதோ தப்பான நிமித்தம் தோன்றது, அபசகுனம் தோன்றதுங்கிற மூலியம், அபசகுனமாட்ட நான் தோன்றிருக்கேன் போல் இருக்குன்னால் அப்பாழ்வார் உள்ளத்தால எவ்வளவு நொந்திருக்கார்,
பக்தி அவரை எவ்வளவு தவிக்க வச்சிருக்கு என்பதைத்தான் நாம் இந்த 26வது பாசுரத்தில் பார்த்துட்டோம். இன்னும் என்ன கேட்கிறார் பார்ப்போம்.